மருத்துவர்களின் கவனக்குறைவான சிகிச்சையால்தான் கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனையடுத்து சென்னை பெரியார் நகர் மருத்துவமனை மருத்துவர்கள் பல்ராம் சங்கர், சோமசுந்தரம் ஆகியோர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழந்த தகவல் அறிந்து உடனடியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்த மா சுப்பிரமணியன் சிகிச்சைக்கு பிறகு பெரியார் மருத்துவமனையில் காலில் போடப்பட்ட கட்டு மிக இறுக்கமாக இருந்ததன் காரணமாக இரத்த ஓட்டம் தடைபட்டு பிரியாவின் இரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார். இரத்த நாள சிகிச்சை நிபுணர், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்க மருத்துவர், சிறுநீரகவியல் துறை நிபுணர், பொது மருத்துவ சிகிச்சை நிபுணர் அடங்கிய மூத்த மருத்துவ குழுவினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதன் காரணமாக சிறுநீரகம், ஈரல் மற்றும் இதயம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படாமல் இரத்த ஓட்டம் தடைப்பட்டதால் பிரியா உயிரிழந்ததாக விளக்கம் அளித்தார். மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அறுவை சிகிச்சை செய்த இரு மருத்துவர்களின் கவனக்குறைவும் இதற்கு ஒரு காரணம் என்று கண்டறியப்பட்டது. அதன் விளைவாக நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று நேற்று காலை அந்த இரு மருத்துவர்களும் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். தொலைதூர இடமாற்றம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இடமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாது அந்த சம்பவம் சம்பந்தமாக தொடர் விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மருத்துவர்களின் கவனக்குறைவே மாணவி பிரியாவின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று ஒப்புக்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்படும் என்றார். பெரிய அளவிலான பாதிப்பு தரக்கூடிய ஒன்று என்பதால் உடனடியாக அந்த மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். பணியிடை நீக்கம் மட்டுமல்ல, துறையின் சார்பில் உடனே அவர்களுக்கு துறை சார்ந்த நடவடிக்கைகளும், காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தந்து காவல்துறையும் அது சம்பந்தமாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வருகிறார்கள். உயிரிழந்த மாணவியின் குடும்ப சூழ்நிலையை கருதி தமிழ்நாடு அரசு சார்பில் பிரியாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். குழந்தையின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதில் மூவரில் யாருக்காவது ஒருவருக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மேலும் முதலில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த மாணவி பிரியாவை பெரியார் மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பியது உறுதி செய்யப்பட்டால் அதற்கு காரணமானவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஏன்னா இங்கே வந்திருந்தப்ப இங்கிருந்து அவங்கள, இதுதான் பெரிய மருத்துவமனை, இங்கிருந்து அவங்கள வந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு மாற்றி அனுப்புவது, இதை விட பெரிய மருத்துவமனை இல்லை அது. அங்கே மாற்றி அனுப்பியதற்கான காரணத்தை இங்கேயும் அந்த விசாரணைக்குழு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இதனிடையே வீராங்கனை பிரியாவிற்கு கவனக்குறைவாக சிகிச்சை அளித்த பெரியார் நகர் அரசு எலும்பு முறிவுத்துறை மருத்துவர்கள் பால்ராம் சங்கர், சோமசுந்தரம் ஆகியோரை மருத்துவ கல்வி இயக்குநரகம் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதனிடையே வீராங்கனை பிரியாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பொறுப்பேற்று அவரது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அரசு துறையும் அழிந்து கொண்டிருப்பதாகவும், அந்த வரிசையில் மருத்துவத் துறையும் சேர்ந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மன்னிக்க முடியாத தவறுகள் எதிர்காலத்தில் நிகழாதவாறு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்திட வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட வீராங்கனை பிரியாவின் உடலுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாணவியின் சிகிச்சை தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பற்று பதிலளித்ததாக குற்றம் சாட்டிய அவர், அரசுக்கு மருத்துவத்துறை மீது அக்கறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்றார். ரொம்ப அசால்ட்டா சொன்னார். மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பற்ற வகையிலே வந்து ஒரு மருத்துவத்துறை அமைச்சருடைய பதில் இருந்தது என்பதை தயவுசெய்து நீங்கள் அதை போட்டு பாருங்கள். நீங்கள் அப்போ உயிர் என்பது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து பொருட்படுத்துவதில்லை. இந்த விடியாத அரசுக்கு, இந்த விடியாத அரசினுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால்
விடியாத அரசு மருத்துவத்துறையில் அக்கறை இல்லாத காரணத்தினால் இது போன்ற இப்போ கூட சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு ஏற்பட்ட கதி யாருக்கு ஏற்படக்கூடாது, அதான் அந்த தாயினுடைய குரலாக இருக்கு. அரசு மருத்துவமனைகளின் அலட்சியமும் தரமற்ற தன்மையுமே வீராங்கனை பிரியாவின் உயிரிழப்பிற்கு காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் நாட்டின் சொத்துக்கள், அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பிரியாவுக்கு மருத்துவர்கள் தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.